சின்ன வயசுல பார்த்தது இல்ல இதெல்லாம் அப்படியே கைவிங்க ஜாமே ஆயிடுச்சு உள்ளாடு போய் இங்கே மஞ்சுமல் பாய்ஸ் மூவியில் பார்த்த மாதிரியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முன்னாடியிலேருந்து இருந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த பாம்பு வேர்கள்லாம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தென் இதுக்கப்புறமேட்டு தான் அந்த குணா கேவ் எல்லாமே அந்த சைடு இருக்கும் போது அப்படியே சுற்றி காட்டுற அந்த இடத்தெல்லாம் பாரு. இவ்வளோ பாதை இருக்குது, இதுக்குள்ள உழுந்துடக்கூடாதுன்னு ஒரு ஏறி போட்டு வச்சிருக்காங்க. அது மேலேயே ஏறி தான் நீங்க பயணமே செய்யலண்ணா. சம்மதமே இல்ல, நம்ம சும்மா வெச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். இப்ப கூட ஹார்லிக்ஸ் ஒரு டப்பா குடிச்சா கூட என்ன நல்லா இருந்து சாப்பிடும். அப்படி வந்து என்ன பல்பொடி பாருங்க, ஹார்லிக்ஸ் அப்ப இருந்து இருக்குன்னு தெரியும் போது இந்த காரு வந்து அஞ்சு ரூபா அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இதுல மண்ணு எல்லாம் ஏற்றி லோடு கொண்டு போகணும். சரக்கு குடிச்சதுமா உயிர் வாழ மாட்டேன்டா.
அது ஃபுல்லா கடைசி ரவுண்ட் போகும்போது உசுறு போயிரு, யாராவது பக்கத்துல இருந்து வாயில ஊத்துங்க. சரக்கோட விஷயம் என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ ஓல்டு சரக்கு இருந்ததோ, எவ்வளோ எவ்வளோ பழைய காலத்துலேருந்து சேமிக்கிறானோ அந்த சரக்கு அவ்வளோ ரேட் ஜாஸ்தி. இதே நீ எவ்வளோ சரக்கு பார்த்துருப்ப? இல்லை இதே $12,000, $13,000 இதெல்லாம் இந்த தண்ணி குடிக்கிறேன். இது கூட தரக்கூடாது. எடுத்து பார்க்கணும். அண்ணா இது பழைய காலத்து பெட்டி. சார் நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்க? சார் காடிக்கு என்ன போறீங்க? துடிக்கிடுச்சு அவ்வளோதான் போச்சு. இது கையில தர மாட்டீங்களா? Hey,
பண்ணுங்க. மாப்பிள மாதிரி சொல்றீங்க. கழுத்துல இருக்கலாமா? அது தருவீங்களா? அது தருவீங்களா? இன்னொன்னு அதே காணும் உங்களுக்கு வெண்டிலேட்டரா இருக்கானா? இவனு தூக்க முடியும், தூக்க மாட்டீங்களா? I'm not poisonous, food eating na. வாள மட்டும் முடி, இந்த சீர் மட்டும் இப்படி முடி. குடி. நினைக்கிறேன் மங்களகரமா வந்து பூம்பாறை முருகன் டெம்பிள்ல இருந்து வந்து நம்ம வ்ளாக் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். முருகன் கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் பிரிஸ்தினு
காசு வச்சிருந்தாலும் இந்த மாதிரி தனியாக ஒரு செத்து போயிட்டு மாசத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு வீடு இந்த மாதிரி தனியாக ஒரு வீடும்னா சொர்க்கம் மாதிரி இருக்கு. சுத்தி பாருங்க நீங்க.